ஹாய் ஹலோ வெல்கம் டு விஜி பிரேம் மதுரை விருந்தே இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்பவும் ஸ்பெஷலாக இருக்கிற ஒரு கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம் இந்த கொழுக்கட்டையை நான் கேரட் பூரணம் வச்சு செஞ்சுருக்கேன் அந்த கேரட் பூரணம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரெண்டு கப் அளவுக்கு நான் துருவின கேரட் எடுத்திருக்கேன் அந்த கேரட்டுக்கு முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் வெள்ளத்துக்கு பதிலாக நீங்கள் வந்து சர்க்கரையை கூட பயன்படுத்திக்கலாம் சர்க்கரையை பயன்படுத்துகிறதா இருந்தால் கேரட் வெந்ததுக்கு பின்னாடி நீங்கள் சர்க்கரையை சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெள்ளத்துக்கூட அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் சுத்தமான வெள்ளம்னா அப்படியே எடுத்துக்கங்க இல்லைன்னா வடிகட்டி சேர்த்துக்கோங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கு பின்னாடி நம்ம திருவி வச்சிருக்கிற ரெண்டு கப் கேரட் துருவலை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட வந்து நான் முக்கால் கப் அளவுக்கு வந்து தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன் அந்த தேங்காய் துருவலையும் இது கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்க்குறதுனால இன்னும் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து இது தண்ணியெல்லாம் நல்லா வற்றி சுருண்டு வரணும் அது வரைக்கும் இதை வந்து நல்லா கலரிக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சம் கூட இருக்கவே கூடாதுங்க அந்த அளவுக்கு வந்து நல்லா கலரிக்கலாம் சக்கரை சேர்க்குறதா இருந்தால் இந்த டைமில் நீங்கள் வந்து வெள்ளத்துக்கு பதிலாக சக்கரை சேர்த்துக்கங்க பாருங்கள் நல்லா சுண்டி வந்துடுச்சு இந்த கேரட் வந்து நல்லா இல்லை ஓரளவுக்கு வெந்தால் போதும் ஏன்னா நம்ம திரும்பவும் வந்து ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம் இன்றைக்கி நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன் இந்த இடியாப்ப மாவில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம சுட சுட தண்ணி தான் ஊற்றிடும் அதாவது ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு சுட சுட தண்ணி ஊற்றி இதை நல்லா கலந்துக்கங்க தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கணும் இது சப்பாத்தி மாவு மாதிரி நான் நல்லா வந்து சாஃப்டாக இருக்கணும் பூரி மாவு மாதிரி கெட்டியாக இருக்கக்கூடாது நல்லா வந்து ஒரு மாதிரி ஆகிற வரைக்கும் இதை நல்லா கலந்துக்கோங்க பாருங்க நல்லா ஆயிடுச்சு இப்போ இதை துணி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை அப்படியே வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து இதில் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்து இதை திரும்பவும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம் பாருங்க மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த மாதிரி சாஃப்டாக இருந்தால்தான் கொழுக்கட்டை ரொம்ப நேரத்துக்கு வந்து சாஃப்டாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து இது மாதிரி வந்து நல்லா தட்டி எடுத்துக்கோங்க உங்களால் நல்லா கையில் தட்ட முடியல அப்படின்னா ஒரு வாழை இலையில தட்டி எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நல்லா நைஸாக தட்டிட்டு நடுவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேரட் பூரணத்தை இதோட சேர்த்து இந்த ஓரங்கள் எல்லாத்தையும் நல்லா மடித்து விட்டுருங்க மடித்து விட்டு இந்த ஓரங்கள் எல்லாத்தையும் லைட்டாக அப்படியே மடித்து விடுங்க மடிச்சு விடணுன்ற அவசியம் இல்லை மடித்து விட்டுங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும் அதனால் இதே மாதிரி மடித்து விட்டுருங்க சீக்கிரம் பூரணமும் வெளியே வராது விரிஞ்சு அதனால் இப்போ இதே மாதிரி அச்சிலையும் நீங்கள் வந்து இந்த மாவை வந்து அச்சுக்குள்ள வந்து நல்லா நெய் தேய்ச்சிட்டு இந்த மாவை நல்லா உள்ளே தே வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்ருங்க அப்புறம் பூரணம் வச்சு மேலாக கொஞ்சம் மாவை வச்சு மூடிடுங்க இதே மாதிரி உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அச்சு இல்லை கையிலேயே நீங்கள் எப்படி வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம் நான் இந்த கொழுக்கட்டை மாவில் எனக்கு ஒரு இருபது கொழுக்கட்டை வந்தது இப்போ இந்த கொழுக்கட்டையை வந்து நான் ரெண்டு பகுதியாக பிரித்து வச்சுருக்கேன் இந்த கொழுக்கட்டையை வந்து ஆவியில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் மிதமான தீயில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இது எப்படி வெந்துடுச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா கொழுக்கட்டை வெந்ததுக்கு பின்னாடி நல்லா பளபளப்பாக இருக்கும் இப்போ இதை மிதமான தீயில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சுடுங்க பதினஞ்சு நிமிஷம் கழித்து பாருங்கள் நான் முன்னே சொன்ன மாதிரி நம்ம கொழுக்கட்டையெல்லாம் கண்ணாடி போல் நல்லா பளபளன்னு பழம்னு வந்துடுச்சு மற்ற கொழுக்கட்டையை விட இந்த கேரட் கொழுக்கட்டை குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த கொழுக்கட்டையை செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி வீடியோக்குள்ளே தொடர்ச்சியாக பார்க்க பிரேம் மதுரை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்